கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஏறியாச்சு. ஸோ வாங்க எப்படி டாப் இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பகவத் மிஷனோட பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பகவத் ஐயா கூட நம்ம ஒரு மலை ஏற்றம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாக்கிங் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மலை மேலே ஏறது போகிறோம். ஸோ வாங்க அப்படி ஒரு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அப்படி மலையேற்றம் ஏற ஆரம்பிப்போம். ஸோ இந்த ட்ரெக்கிங் அப்படிங்கிறது பகவத் மிஷனில் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங் போகிறத வந்து சும்மா ஒரு வாக்கிங் ரோட் எடுத்துக்கிறாங்க. ஸோ காலையில் வந்து எவ்ரிடே வந்து பகவத் ஐயா வந்து மலையேற்றம் பண்ணுறாரு. ஸோ இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு விவசாயம் பண்ணுற ஃபீல்டு, நல்லா இயற்கையான இடத்துல வாக்கிங் போயிட்டு அப்படியே மலையை ஏறலாம். இப்போ டைம் வந்து மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ ஐயா வந்து அரௌண்ட் ஒரு 75 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு எந்த ஒரு ரிலக்டட்டும் இல்லாமல் யங் பர்சன்ஸ் ஏறுற மாதிரி அவர் கேஷுவலாக மலை ஏற ஆரம்பிச்சிட்டார். ஸோ கொஞ்சம் தூரம் ஏறினவுனவே இந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு. ஸோ ஏற ஏற தான் கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்க மாட்டிருக்கு, நல்ல கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஏறிட்டுருக்கிற இந்த மலை தொடர் தான் வந்து கிழக்கு மலை திட்டம்னு சொல்லுவாங்க சேலத்தில். ஸோ இது பர்டிகுலராக சொல்லணும் ஜருகு மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் தொடரை வந்து மலை தொடரை ஜருகு மலை தொடர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலையில் சின்ன சின்ன மூலிகைகள் இருக்குது மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஜருகு மலையில். கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் இந்த வியூஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கிருந்து வரீங்க? தென்காசி. இதில் ஃபஸ்ட் டைம் ஏறுறீங்களா ஹில்ஸ்? இல்லை இல்லை, நான் மூணு நாள் முகாமுக்கு வர மாதிரி. ஓ சூப்பர் சூப்பர். எப்படிங்க யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி முகாமுக்கு வந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது மலையேற்றம் அப்படிங்கிறது. மனசளவில் அவங்க கிளாஸஸ் கொடுத்தாலும் ஸோ ஃபிசிக்கலாக இது ஒர்க் அவுட் மாதிரி மலையேறி இடங்கள்ங்கிறது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது.
ஸோ ஹைட் போக போக பார்க்குற வியூஸும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ காலையில் வந்து நம்ம மலை ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு கிரேட் எக்ஸசைஸாகவும் இருக்குது, அது மார்னிங் ப்ரீஸில் ஏறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஏறியாச்சு. வாங்க எப்படி டாப் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த டாப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஏறின சில இடங்கள்ல வந்து பகவத் ஐயா உட்காந்து சத்சங் கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி வந்து டாப் வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ அங்கே வந்து நம்ம சின்ன சத்சங்கில் குவஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஐயா கிட்ட. ஓகே, டாப் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இந்த இடத்துல உட்காந்தும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவல் குவஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறது, இல்லை ஐயா ஒரு டிஸ்கஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே இன்னொரு ஸ்பாட்டும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த இன்னொரு இடத்துல தான் உட்காந்து குவஸ்டின் ஆன்சர் ஐயா கிட்ட கேட்கலான்ட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஜருகு மலைத்தொடர், கிழக்கு மலைத்தொடர்னு சொல்லலாம். ஸோ இங்கே நிறைய பறவைகள்லாம் பறந்துட்டு இருந்தது. இது கேமராவில் வந்து இவ்வளோதான் ஜூம் பண்ண முடிஞ்சுது ஃபோன் கேமராவில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர்லாம் வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கூட்டம் கூட்டமாக பறந்துட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பறவைகள் எங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துருந்துச்சு. நல்ல ஒரு சைட் சீயிங்காக இருந்துச்சு. ஐயா வந்து சத்சங்கத்துக்கு இடம் சூஸ் பண்ணிட்டாரு. வாங்க நம்ம அவர்கிட்ட வந்து சில குவஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து கேட்போம். வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு அப்படிங்கிறத வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு மனசை வந்து ஏதோ ஒரு வகையில் அதை ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குது. ஒரு கேள்வி இல்லை, எல்லா கேள்வியும் மொத்தமாக கேட்டீங்க.